வாசகசாலையின் கவிதை இரவுகளுக்கு அன்புடன் வரவேற்கின்றோம் இன்றைக்கி கவிதை இரவுகள் நிகழ்ச்சியில் எந்த கவிதைகள் அப்படின்னு கேட்க ஆசையாக இருக்கீங்களா சங்கர் ராம சுப்பிரமணியன் கவிதைகளை தான் நாம் இன்றைக்கி இர கவிதை இரவுகளில் பார்க்க போகிறோம் முதல்ல எனக்கு அதில் ரொம்ப பிடிச்ச கவிதைனா காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நம்ம வந்து இணையத்தை வந்து பார்த்துட்டே இருப்போம் இல்லையா அது முகப்புத்தகமாகட்டும் இல்லை வேறு சில வெப்சைட்ஸ் ஆகட்டும் வலைப்பதிவுகளாகட்டும் இல்லை இலக்கியம் சம்மந்தமாக இலக்கியவாதிகளை வந்து நம்ம பின்தொடருவோம் அவங்களோட என்னென்ன விஷயங்கள் அவங்க செஞ்சிட்டே இருக்காங்க அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்துட்டே இருப்போம் இல்லையா அதை தாக்கமாக வச்சு எழுதப்பட்ட ஒரு கவிதை எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது அதை முதல்ல உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்றேன் வணக்கம் தமிழகம் காலையில் எழுந்தவுடனே நம்ம செய் என்னென்ன செய்வோம் காலை எழுந்தவுடன் யூடியூப்பில் எம்எஸ் சுப்புலக்ஷ்மியின் குறையொன்றும் இல்லை அருணாவின் கதிரவன் குணதிசையும் கேட்கலாம் மதுரை சோமுவை கேட்ட பிறகு அருணா கசக்க தொடங்கிவிட்டாள் பிறகு ஜெயமோகன் டாட்டின் சாரு ஆன்லைன் வழியாக முகநூல் டாட்டாவுக்கு வழியாக முகநூல் டாட்டாவுக்கு படம் எடுத்த லீனா என்ன சொல்ல போகிறாள் அடுத்து இளையராஜாவின் குரலில் ஜனனி ஜனனி எஸ் ராமகிருஷ்ணன் டாட் காமில் இன்றைக்கு புதிய பதிவு இல்லை கனடா பயணம் இயல் விருது வாங்க என்னதான் செய்வது அலுவலகம் விநாயகர் காரிய சித்தி மாலை வேர்ட் ஃபைலில் படித்து முடித்து அழியாச்சுடரில் புகுந்தால் போதும் கு அழகிரிசாமியின் ஒரு சிறுகதை படித்துவிட்டால் கங்கையில் குளித்த ஒரு பேரமைதி ராம் பிரசாத் இன்னொரு சீசு செல்லப்பா ஆகிவிடுவானா குணா அழகிரிசாமியின் குழந்தைகள் பாக்கியம் செய்தவர்கள் என்று முகநூலில் ஒரு நிலை செய்தி போட்டுவிட்டேன் யார் சுவரில் போய் டேக் செய்வது எத்தனை லைக் என்று வரும் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் இந்த ஜெயமோகன் அடிக்ஷன் தான் பெரிய ரைட்டர் இல்லையா என்ன அநியாயம் என்ன தேசிய வெறி காசு கண்ணன் சில நேரம் சரியாகத்தான் பேசுகிறான் ஷோபா சக்தி நறுக்கென்று பதில் சொல்வான் வினவில் லீனாவுக்கு வசையாம் உலகின் அழகிய முதல் பெண்ணில் உடனே தளராமல் பதிலடி அருளெளினன் என்றாலே ஆவேசம்தானா கார்ட்டூனிஸ்ட் பாலா தொடர்ந்து களமாடுகிறார் சரி ரைட் பிரியா தம்பி உபயாத்ரிகன் என்றால் என்னப்பா ஆத்மார்த்தி அடுத்த புத்தக விழாவில் ஆயிரம் கவிதைகளாம் மனுஷ்ய புத்திரன் ஹேட்ஸ் ஆஃப் என்று கமெண்ட்ஸ் போட்டாச்சு இன்று பேயனை சந்தித்தேன் எம்டிஎம் சுரேஷ்டியை எப்படி ட்விட்டரில் தேடுவதாம் இருள் கவ்வுகிறது வீட்டில் லைட் போடவில்லை இன்றைக்கு தமிழ் டர்ட்டி ஸ்டோரிஸ் அப்டேட் என்ன பேசை ஆக்கிவிட்டான் ரொம்ப நாளைக்கு பிறகு மாலதி டீச்சர் ஏ கிளாஸ் கதை இலக்கிய ரகம் சொட்டுகிறது இந்தியன் போன் வீடியோஸ் மட்டும்தான் இப்போதைக்கு நிவர்த்தி டியூப் கலோரியிலும் தேசி என்ற பெயரில் அந்நியர்கள் நுழைந்து விடுகிறார்கள் தாய்மொழியில் பரவச கூச்சல் அழகுதான் இன்று நான் தன்யனானேன் தளர்ந்து விட்டால் மீண்டும் ஜெயமோகன் தளத்துக்கு போ பரிகாரத்துக்கு இன்னொரு பாரத பயணமா தினமலரில் கருணாநிதியை இன துரோகி என்று திட்டி ஒரு பின்னூட்டம் போடு கடையை மூடு இப்பவே கண்ணை கட்டுது இது இது எல்லாருக்குமே வந்து அவங்க தினமும் வந்து நம்ம இணையத்தை வந்து நம்ம புரட்டி பார்க்குறோம் இல்லையா அப்போ வந்து நம்ம யூடியூப் பார்க்குறோம் வலைதளங்கள் பார்க்குறோம் அப்போ வந்து நமக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் தோணும் காலையிலேருந்து இரவு வரைக்கும் எவ்வளோ விஷயங்கள் நம்ம மனசில் அது அந்த அந்த சண்டைகள் இலக்கிய சச்சரவுகள் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நாம் உணர்கிற மாதிரி இருந்தது இந்த கவிதை அப்புறமா ரஸ்கின் பாண்டவர் அந்த தலைப்பில் ஒரு கவிதை இரவு வீடு திரும்பும் பாதையில் பிரகாசமான நில ஆடும் நரியொன்றை கண்டேன் நின்று அதை வேடிக்கை பார்த்தேன் பின்னர் அந்த இரவு அதற்கே ஆர்ஜிதம் என்றுணர்ந்து குறுக்கு வழியை தேர்ந்தேன் சில சமயங்களில் வார்த்தைகள் உண்மையாய் ஒழிக்கும் போது காலை பணிக்குள் ஆடும் நரியைப் போல் நான் அப்படிதானே தோணும் இல்லையா நம்ம வந்து ஒரு உண்மை ஒரு உண்மையான வார்த்தைக்கு வந்து அதோடய வலிமை வந்து எப்போவுமே ஜாஸ்தி ஏன்னா உண்மையை கண்டு நம்ம எல்லாருமே பயப்படுவோம் நம்ம வாழ்க்கையில் சில விஷயங்கள் இருக்கும் அது வந்து அது உண்மைங்கிறதுனாலேயே நம்மளை வந்து எப்போவுமே அது பயமுறுத்திட்டே இருக்கும் அப்புறம் கோதை அப்படிங்கிற கவிதையில் வந்து மரங்களை இலைகளை அழகிய நிழல்களாய் மலர்த்தி இருந்து மூன்றாம் பிறை நிலவு சற்று முன்னர்தான் மின்சார வெளிச்சம் போயிருந்த அந்த தெருவில் ஆடும் கல் வெள்ளித் தொங்கட்டான்கள் அணிந்தும் அணியாத தளராடையில் வெண்டை விரல்களை அபிநயத்து உரையாடியபடி தோழியுடன் அவள் கடந்தாள் அவள் கடந்ததை பொறுக்க முடியவே இல்லை திரும்பி பார்த்தேன் நிலா குனிந்து பார்க்க இருட்டில் இடுப்பில் குடத்துடன் அதிரும் வெளிச்சம் மட்டுமே இருக்கும் வீதியில் சென்ற ஆழ்வாரின் மகள் ஞாபகத்துக்கு வந்தாள் அப்போது ஒரு ஓட்டுச்சாய்வு வீட்டின் திண்ணையில் ஏற்றப்பட்ட நாக விளக்கில் தீபங்கள் காற்றில் ஆடிக்கொண்டிருக்கும் இல்லையா இது வந்து ஒரு காதலை சொல்ற ஒரு கவிதையாக நான் பார்க்கிறேன் எப்படின்னா அவ்வளோ அழகா காதலியை வந்து வர்ணிக்கிறாரு அந்த விரல்கள் வந்து வெண்டைக்காய் மாதிரி இருக்குது அவள் தோழியோடு இவ்வளோ அழகாக பேசிட்டே போகிறா அந்த நிலா அந்த பார்க்கும்போதும் அந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லும்போது ஆழ்வாரின் மால்னு சொல்லி அவர் கோதையாக ஆண்டாளை பரோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு அடுத்து நீலமிருது அப்படிங்கிற கவிதையில் பறக்கும் ரயிலில் இருந்து கலைவாணர் அரங்கத்தின் வாகன நிறுத்தத்தில் இரண்டு புதிய ரக கார்களுக்கு நடுவே கடல் நீல நிறத்து அம்பாசிடர் காரை பார்த்தேன் வானை முட்டும் கட்டிடங்களுக்கு நடுவே மிகவும் ஆழம் மிகவும் தூரம் மிகவும் ஏகாந்தம் மிகவும் அமைதி அந்த நீல நிற அம்பாசிடர் கார் என் அம்மாவின் திருமணப்பட்டு சேலையில் பின்னொரு நாள் உறங்கிய போது உணர்ந்த மிருது வெள்ளி பரல்கள் மின்னி மறையும் இளங்காலை வெயிலில் ஒற்றை ஜோடியாய் அவள் கைப்பிடித்து கடல் நோக்கி நடந்த நாளில் பாதமெங்கும் படர்ந்த மிருது என்னால் இதை வந்து அப்படியே விஷுவலைஸ் பண்ணி பார்க்க முடிஞ்சுது ஏன்னால் நம்ம ஃப்ளைங் ட்ரெயினில் இருந்து அந்த கலைவாணர் அரங்கம் அந்த வாகன நிறுத்தம் அப்படி பார்த்தோம் அப்படின்னா ஒரு அந்த காரை காரில் ஆரம்பிக்கிறார் அந்த விஷயத்தை அப்படியே அது வந்து அவரோட அம்மாவோட திருமண பட்டுச்சேலையில் உள்ள அந்த மிருது தன்மை இருக்கும் இல்லையா அதில் படு தூங்கினது தன்னோட அம்மாவோட ஸ்பரிசம் அந்த விஷயங்களை அப்படியே சொல்லிட்டு போகிறது ரொம்பவே நல்லா இருந்துச்சு அடுத்து அன்புள்ள நகுலனுக்கு சென்ற ஞாயிறன்று கவிஞர் வே பாபு இறந்து விட்டார் உங்களது ஒரு மின்கிளை அவர் என்பதை நீங்கள் அறிந்திருக்கலாம் கடந்த சில நாட்களாக நான் பார்க்கும் செவ்வரளி பூக்கள் மேலும் சிவந்திருக்கின்றன மரணம் எவ்வளோ ஒரு கொடுமையான விஷயம் இல்லையா அந்த அந்த மரணத்தோட ஒரு வழியையும் அதோட அடர்த்தியையும் இந்த கவிதைகள் வந்து கடத்தி இருக்கிறதா நான் வந்து உணர்ந்தேன் அதுக்கப்புறம் மியாவ் 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 இந்த கவிதை இதில் வந்து தாய்ப்பாலுடன் சேர்ந்து பருப்பு சோறு தொடங்கும் தொடங்கும்போது குழந்தைகளுக்கு பூனை மீசை வளர்கிறது பூனைகளுக்கும் எனக்கும் மட்டுமே தெரியும் மீசை அது அம்மாவின் ரத்தம் குடித்து வளர்ந்த மீசையாக்கும் என்று ரகசியமாய் தெரிவித்து வாயைச் சப்பு கொட்டுகிறது குழந்தை நம்ம எல்லாருக்குமே அந்த ஒரு அனுபவம் இருக்கும் இல்லையா சாப்பிடும் போது அந்த சாப்பாட்டு பருக்கைகள் வந்து ஒட்டிக்குச்சுன்னா நம்ம வந்து அம்மா கிட்டே காமிப்போம் அம்மா பாருங்கள் இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா இது நம்மளோட பால்ய காலத்தை வந்து நினைவு ஊற்றுற மாதிரி இருந்தது இந்த கவிதை அடுத்ததாக பூனைச்சதுக்கம் கவிதைகளில் உதர்ந்த கொன்றை பூக்களுக்கு அடியில் தெரு நிசப்தத்துடன் இருப்பதை பார்த்தபடி காலை நட நடைப்பயிற்சிக்கு சென்றபோது தகர குப்பைத் தொட்டிக்கு அருகே முளைத்தது போல வெறித்து கொண்டிருந்தது சாம்பல் நிறை பூனையொன்றின் துண்டிக்கப்பட்ட தலை எல்லாம் திடிக்கிட்டு அதிர திரும்ப பார்க்காமல் நடந்தேன் வலதுகை தூக்கி இருக்கிறதா என்று தொட்டு பார்த்தேன் வெட்டப்பட்ட என் கழுத்து தெருமண்ணில் நரக்கிறது அகப்பட்ட பூனையின் சீற்ற சீறல்கள் என்னை துரத்தத் தொடங்கியது உடல் துவங்கி மீசை ரோமம் வரை ரூபம் பெருக்கி காட்டும் ஆகிருதியும் ஆவேச மியாவுகளும் என்னை சிலிர்ப்பித்தது சாலையின் குறுக்கே மறித்தாரோ காம்பவுண்ட் சுவரில் பிடித்தாரோ கனிப்பொறி திரையிலிருந்து உந்துதல் அடைந்தாரோ கறி வெட்டும் பலகியில் அறிந்தது போல் நேர்த்தியாய் வெட்டியவரின் சாகசமும் சேர்த்து என்னை உலுக்கியது வெட்டப்பட்ட பூனையின் தனிமை அவனது தனிமை பூனையின் இருட்டு அவனின் இருட்டு பூனையின் வீரம் அவனின் வீரம் அனைத்தும் இந்த கிரகத்தில் நடந்த ஆதி கொலையின் காவியச் சாயலை அந்த தெருவுக்கு தந்துவிட்டது தொலைவிலிருந்து திரும்பி பார்த்தேன் ஒருமுறைதான் பார்த்தேன் என்றாலும் ஒன்பது வாழ்வுகளை கொண்ட அந்த நிகழ்வின் தலைக்குற்றமாக இருப்பினும் வால் விந்தையின் வளைவை அரூபத்துக்குள் நீட்டியிருக்கிறது நிகழ்ந்தது இங்கே சின்னஞ்சிறு மூலையில் சின்னஞ்சிறு அளவில் என்றாலும் அங்கே தொடர்ந்து நடுங்கியபடியே இருக்கிறது சாட்சியமேற்ற இருளில் ஏதோ ஒரு கணத்தில் அது நிகழ்ந்த அந்த சனிக்கிழமை தெருவை சாம்பல் பூனை சதுக்கம் என்று இனி அழைப்பேன் நான் உருவாக்கப் போகும் பூனை தலை சிலைக்கு கீழே பொன்மொழிகளை பொறிப்பேன் தலை குற்றம் விந்தை உடல் வீரம் என்னால் இந்த கவிதை படிக்கும் போது ஒரு பயமும் மிரட்சியும் வந்து என்னால உணர முடியுது ஏன்னா நான் ஒரு சில நடந்து போகும்போதும் சரி இல்ல வாகனத்துல போகும்போதும் சரி நம்ம நிறைய தெருக்களில் வந்து அந்த நாய்கள் எதாவது அடிபட்டு அப்படியே அந்த இரத்த வெள்ளத்தில் மர மிதந்து இருக்கிறதெல்லாம் பார்த்தோன்னா அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும் அது கரெக்டாக அதோட தலையில் ஏறி இருக்கும் இல்லை இரத்த வெள்ளத்தில் இருக்கும் அது பெரிய டிராஃபிக்கான இடத்துல இருக்கலாம் அது நாய்நில் பூனை பல உயிரினங்கள் வந்து அந்த மாதிரி நம் கண் முன்னாடியே ரொம்ப கொடூரமான சாவை பார்க்கும்போது நமக்கு அப்படியே பயமாக இருக்கும் இல்லையா அதை வந்து இந்த கவிதையில் வந்து என்னால் உணர முடிஞ்சுது ஏன்னா இதை வந்து வெறும் நம்ம அந்த ஒரு ஒரு உயிரினத்தோட மரணமாக மட்டும் பார்க்க முடியாது இதை வந்து நம்ம ஒரு குறியீடாகவும் சொல்லலாம் ஏன்னா நிறைய இந்த மாதிரி குக் அதை வந்து அந்த எழுதின கவிஞர் வந்து அவர் அவரோடையே வந்து அதை ஒப்பிட்டுக்கிறாரு அந்த அதோடய தனிமை என்னோடய தனிமை அதோட இருட்டு என்னோட இருட்டு அதோட வீரம் என்னோட வீரம் ஸோ அவரையும் வந்து அது கூடவே வந்து ஒப்பிட்டு பார்த்துக்கிறாரு அதுக்கப்புறமா பூனை சதுக்கம் கவிதைகளில் எப்போதும் என்னை தொடரும் காகங்களில் இரண்டு அன்று வீட்டுக்கு வந்திருந்தன என் மொட்டை தலையில் பூசி இருந்த நல்லெண்ணெய் மனம் அழைத்திருக்க வேண்டும் ஒரு காகம் பாந்தமாக அடி வைத்து நெருங்கி மாடிச் சுவரில் பதிந்திருந்து என் இடதுகை விரலை கவ்வி தூக்கியது வெந்துட்டா என்று கேட்டேன் டிஷ் ஆண்டனா குடையில் அமர்ந்திருந்த இன்னொரு காகம் பறந்து வந்து என் பின் கழுத்தில் கொத்தியதா கால் வலுக்கியதா என்று சொல்ல தெரியவில்லை மீண்டும் சென்று அமர்ந்தது இன்னும் வேகலையா என்று கேட்டுவிட்டு சிறிது கலவரத்துடன் படியிறங்கினேன் காகங்களை ஈர்த்தது வெளியே உள்ள வடையில் இருக்கும் எண்ணெயா பழங்கதையின் உள்ளே நித்தியமான வடையில் இருக்கும் எண்ணெயா எல்லாருக்குமே தெரியும் வடை வந்து நல்லெண்ணெயில் சுடுவாங்க சாதாரணமாக அந்த காக்கையை வந்து இழுக்கிறது வந்து அந்த வ அந்த வடையோட எண்ணெய் வாசம்னு சொல்லலாம் அப்படி இருக்கும்போது இந்த இந்த கவிதையில் குறிப்பிடப்படுற ஆண் வந்து நல்லெண்ணெய் வந்து தலையில் தேய்ச்சிருக்கிறாரு அதனால் அந்த காகம் வந்து ரொம்ப ஆர்வமாக வந்து அது ஏதோ சாப்பிட்ற இது இருக்குமா அந்த வாசத்தால் அது ஈர்க்கப்பட்டு வருது அப்போது இந்த கவிஞர் வந்து அதோடு விளையாடுறாரு அது வந்து தொட்டு பார்க்குது வழுக்கி பார்க்குது எடுத்து பார்க்குது என்னது அந்த வாசத்தால் உந்தப்பட்டு அப்போது அந்த ஒரு விஷயத்தை வந்து இந்த கவிதையில் நாம் பார்க்க முடியுது கவிதைகள் பற்றி எஸ்ரா அவர்கள் ஒன்று சொல்லியிருக்காங்க அதாவது ஒரு கவிதை வந்து ஒரு கவிஞன் வந்து ஒரு கண்ணாடி வாங்கிட்டு வந்தவன் மாதிரி அந்த கண்ணாடியில் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அதாவது ஒரு கவிஞன் எழுதின கவிதையை நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா அந்த கவிதை அவன் முகத்தை தான் காமிக்கணும்னு இல்லை அதாவது அவன் சொல்ல வந்த விஷயத்த தான் இப்போ அவன் ஒருத்தர் வந்து கண்ணாடி வாங்கிட்டு வர்றாரு அதுக்காக அவர் முகத்தையே தான் அந்த கண்ணாடி காமிக்குமா இல்லையே யார் யார் அந்த கண்ணாடியை பார்க்குறாங்களோ அவங்க முகத்தையும் பிம்பத்தையும் தான் அது காமிக்கும் அது போல தான் கவிதை வாசிப்பும் கூட நம்ம வச்சுக்கலாம் ஏன்னா அவங்க ஒரு விஷயத்தை நினச்சி எழுதியிருப்பாங்க ஆனால் அதை நம்ம படிக்கும்போது அது நமக்கு என்ன புரிதலை கொடுக்குது நமக்கு என்ன வித விஷயமா என்ன அனுபவங்களை கொடுக்குது நமக்கு சில அதோட சம்மந்தப்பட்ட வேறு குறியீடுகள் தோணலாம் இல்லை வேறு சில விஷயங்கள் வந்து நமக்கு ஞாபகம் வரலாம் ஸோ அப்படி தான் அதனால் கவிதை வந்து புரியல அப்படின்னு சொல்லி யாரும் வருத்தப்பட தேவையில்லை